பெண்களின் ஒப்பற்ற அரசியல் முன்னோடி கே ஆர் கௌரி. ஓயாத களப்பணியாலும் உறுதியான செயல்பாடுகளாலும் பொது வாழ்க்கையில் குறிப்பாக அரசியல் உள்ள அனைத்து பெண்களுக்கும் தன்னிகரற்ற முன்னோடியாக திகழ்ந்தவரான கே ஆர் கௌரி. இவர் கடந்த மே 11 அன்று திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார். கேரள அரசியலில் தவிர்க்க முடியாத ஆளுமை என்று கேரளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டமைத்ததில் இன்றியமையா பங்களித்தவர் என்றும் அம்மாநில முதல்வர் பினராயி விஜயனால் புகழப்பட்டிருக்கும் கே ஆர் கௌரி அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைவராலும் பெரிதும் மதிக்கப்படும் ஆளுமை. அனைவரும் அவரை கௌரி அம்மா என்றே அழைத்தனர். சட்டத்தில் பட்டம் பெற்ற கௌரி அம்மா கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவ இயக்கங்களில் பங்கேற்றார். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று ஆங்கிலேயர்களின் வன்முறை தாக்குதலுக்கு ஆளானார். வயது வந்த அனைவருக்கும் முதன்முறையாக வாக்குரிமை அளிக்கப்பட்ட 1948 திருவிதாங்கூர் தேர்தல் தொடங்கி 2006 கேரள சட்டசபை தேர்தல் வரை 16 தேர்தல்களில் போட்டியிட்டு 13 முறை வெற்றி பெற்றார். 1957, 1967, 1980, 1987 ஆண்டுகளில் அமைந்த கம்யூனிஸ்ட் அரசுகளில் வருவாய், கலால் வரி, விற்பனை வரி, சமூக நலன் என பல்வேறு துறைகளில் அமைச்சர் பதவிகளை வகித்துள்ளார். முதல்வர் EMS நம்பூதிரி பாடு தலைமையிலான அரசாங்கம் கொண்டு வந்த நில சீர்திருத்த சட்ட மசோதாவை முன்மொழிந்தவர் கௌரி அம்மாதான். கட்சி தோழரான டிவி தாமஸ் என்பவரை மணந்து கொண்டார். இருவரும் கம்யூனிஸ்ட் அமைச்சரவைகளில் ஒரே நேரத்தில் அங்கம் வகித்தனர். 1964 கட்சி இரண்டாக பிளவுபட்ட போதும் தாமஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே நீடிக்க கௌரி கட்சியையும் கணவரையும் பிரிந்து மார்க்சிஸ்ட் கட்சியில் இணைந்தார். 1980களிலும் 90களின் முற்பகுதியிலும் முதல்வர் EK நாராயணனின் அமைச்சரவையில் முக்கிய பதவிகளை வகித்தார். 1994 கட்சிக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஜனாதிபத்திய சமர்ஷன சமிதி என்னும் கட்சியை தொடங்கி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டார். AK அந்தோனி, உமன்சாண்டி தலைமையிலான அமைச்சரவைகளில் பங்கு வகித்தார். கடந்த 15 ஆண்டுகளாக கட்சி அரசியலிலிருந்து ஒதுங்கி இருந்தாலும் அவ்வப்போது சமூக அரசியல் விவகாரங்களில் துணிச்சலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பொதுவெளியில் முன்வைத்து வந்தார். கடந்த ஆண்டு கௌரி அம்மாவின் 101வது பிறந்தநாள் விழாவில் கேரள முதல்வர் பினராயி விஜயன், எதிர்க்கட்சி தலைவர் ரமேஷ் சென்னிதாலா இருவரும் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். கௌரி அம்மாவின் போராட்ட வாழ்க்கையை முன்வைத்து பல கவிதைகள் புனையப்பட்டுள்ளன, திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவருடைய தன் வரலாற்று நூலான ஆத்மகதா கேரள சாகித்ய அகாடமி விருதை வென்றது. தன் அறிவார்ந்த செயல்பாடுகளால் கேரள அரசியல் மட்டுமல்லாமல் சமூக பண்பாட்டு அடையாளமாகவும் உயர்ந்து நிற்பவர் கௌரி அம்மா. பாகிஸ்தான் நிர்வாக பணிக்கு முதல் முறையாக இந்து பெண் ஒருவர் தேர்வாகியுள்ளார். இது இந்திய ஆட்சி பணிக்கு ஒப்பானதாகும். பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் இந்துக்கள் அதிகமாக வசிக்கும் ஷிகார்பூர் மாவட்டத்தில் மருத்துவராக பணியாற்றி வந்தவர் சனா ராம்சந்த்.